மர்க்குரி வெஸ்க்கு வணக்கம். நான் அர்ச்சனா. நம்ம நீயா நானா ஷோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக போன ஷோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட லஞ்ச் வந்து இதுதான் கொடுத்து அனுப்புகிறாங்க, எனக்கு இது போரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிற குட்டி பசங்க அவங்களோட அம்மாக்கள். பாக்ஸ் நீங்கள் திறப்பீங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கல, அப்போ எப்படி இருக்கும்? அப்படியே தள்ளி சேர் விட்டே போயிடுவேன். ஓ, ஏன்? ஏன்னா அப்படி இருக்கு வாசல். என்ன சொல்றது எனக்கு தெரியல, எனக்கே கஷ்டம் ஆயிடுச்சு அதை பார்க்கும் போது. பாவம் அம்மா அப்படின்ற மாதிரி. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ என்ன அப்போ நீங்க எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. ஹாய் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க? மனசு மாறி இருக்கா? இல்ல, ஒரு சமயம் ஒரு சைடு பாக்கும்போது ஹாப்பியா இருக்கு, ஏன்னா பாப்பா கொஞ்சம் விசிபிள் ஆயிருக்கா அப்படிங்கிறது. இன்னொரு சைடு வந்து என்னதான் செஞ்சு கொடுத்தாலும் மேடம் வந்து கம்ப்ளைண்ட் போஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் ஹவர் ஹாப்பி தான். நீ என்ன பார்த்த பிறகு என்ன சொன்னாங்க வீட்டுல இருக்கவங்க? டு பி ஃப்ராங்க் சொல்லணும்னா, எங்க மாமனார் மாமியாருக்கு என் சமையல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்ப அவங்களே பாப்பா சொல்றதை நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. பாப்பா சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஆப்போசிட் ரியாக்ஷனா மாறிடுச்சு. நீயானா நான் வந்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இவங்க டெய்லி என்னை மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க லஞ்ச் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி செய்யலன்னா நான் கோபிநாத் அங்கிள் ஃபோன் பண்ணுவேன் அப்படிங்கிறேன். ஆமாவா? இங்க வந்து சொல்லுங்க. ஆமாவா? அதுக்கப்புறம் அம்மா ஓகேவா? ஒரு நாள் எக் பிரியாணி கொடுத்துட்டாங்க, அதில் எக்கு வந்து ஹாஃப் ஓவர் டிஃபன் பாக்ஸ்ல இன்னொரு கட்டி விட்டாங்க. பிரியாணி தனியாக, அதில் தயிரையும் காணும் எதையும் காணும். தயிரே ஆக்சுவலாக மறந்துடணும்னு நினைக்கிறேன். இப்போ சொன்ன கமெண்ட் வச்சு பார்க்கும்போது சார், தயிர் சாதத்தில் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணுவாங்க சார். பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணால் இவ்வளோ பெருசாக தண்ணி போடுவீங்களா? வாயில வைக்க முடியாது. தலப்பா கட்டிலே பிரியாணி வாங்கி கொடுத்தாலும் நாங்க அங்கிருந்து ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுவோம். அது வந்து அது பை நேச்சர் முதல்ல இருந்தே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எங்க இருந்து வந்துச்சு அப்படின்றது யோசிப்போம். எல்லாரும் வீட்டுல சொல்லுவாங்க, நீ வந்து அப்பா மாதிரியே பண்ற, உங்க தாத்தா மாதிரியே சொல்ற நீ. ஆக்சுவலா என் ஹஸ்பண்ட் அப்படி சொல்லவே மாட்டாரு. உப்பே இல்லைனாலும் கம்மன் சாப்பிடுவாரு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் லைட்டா கம்மின்னு நினைக்கிறேன் நீ போட்டுக்கோந்த சொல்லுவாங்க. ஆனா இது எங்கிருந்து வந்து உண்மையிலேயே எனக்கே தெரியல. எங்க வீட்டுல யாருமே இப்படி கம்ப்ளைண்ட் சொல்ல மாட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபீல் பண்றேன். உங்களுக்கு யூஎஸ் லைஃப் பிடிச்சிருக்கா இல்ல இங்க இருக்க லைஃப் பிடிச்சிருக்கா? எது பெட்டரா ஃபீல் பண்றீங்க? இங்க வந்ததா பெட்டர் ஃபீல் பண்ணல, ஏன்னா யூஎஸ்ல அவ்வளோ பிளே ஏரியாஸ் அந்த மாதிரி ஃபன் பண்றதுக்குலாம் இருக்காது. பட் அங்க ஒரே ஒரு என்ன ஃபேவரட் டாலர் இருக்கு, அது பிஞ்சிருச்சு. அம்மா வேற என்ன நல்லா சொல்றேன், என்ன நல்லா பண்றாங்க, என்ன நல்லா அம்மா மேல கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு? வீட்டுல வந்து அம்மா தோசை சுட்டு இருக்கும்போது பக்கத்துல வருவேன், என்ன தெரிக்குள்ள தக்குன்னு போது திட்டுவாங்க. அப்புறம் அதே மாதிரிதான் எப்ப பார்த்தாலும் திட்டே இருப்பாங்க. என்ன படுனா மேல என்ன பட்டுடும் தோசை ஊத்தும் போது, அதுக்காக போக சொல்லுவாங்க. அது ஓகே. இப்ப அங்க தோசை ஊத்திருக்காங்க, இங்க லைட்டா ஒரு ஸ்டெப் கிச்சனுக்குள்ளே அப்படிதான் சொல்லுவாங்க. அப்புறம் மண்டே வந்து செஸ் கிளாஸ் இருக்கு, டியூஸ்டே மியூசிக் கிளாஸ், வெனஸ்டே செஸ் கிளாஸ், தேர்ஸ்டே வந்து எந்த கிளாஸ் மேல அப்பவும் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அப்போ வச்சு ஃப்ரீயா உட்காந்து ஹாயா உட்காந்து பார்த்தா அப்ப ஏதாவது பிராக்டிஸ் பண்ணு, அதை படி இதை படிம்பாங்க. ஈவினிங் அப்பா கிட்ட பார்க் போலனாலும் அது வேணாம்பாங்க, கால் இருக்குன்னு போய் உள்ள உட்காந்துப்பாங்க. அப்பாவை கூப்பிடுமா? அப்பா பத்தி தான் பென்ஷன் பண்ணிட்டு இருக்க. அப்பா உள்ள வாங்க, நீங்களே கூப்பிடுங்க. வாங்க வாங்க வாங்க. அப்பா டம் ஓகே, அப்பா மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ணுவோம், மாத்தி மாத்தி தான் பண்ணுவேன். இப்போ நீங்களே கேளுங்க அப்பா கிட்ட, அப்பா என்னலாம் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அந்த கால் சொல்லுங்க. உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமே. அப்புறம் அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? புதுசா கிளாஸ் ஏத்தி விட்டேன்பாங்க. இருக்குறதே நாலு கிளாஸ் ஏத்தி விட்டுருக்காங்க. இப்ப அதுல இன்னொரு கிளாஸா? இன்னொரு கிளாஸ். என்ன கிளாஸ் இப்ப பிளான் பண்ணிருக்கீங்க? டிராயிங் கிளாஸ். அதுக்கு மேல என்ன? இல்ல, யோகா கிளாஸ் நான் உண்மையிலே ரொம்ப நாளா பிளான் பண்றேன். எனக்கு கரெக்ட்டான மாஸ்டர் அமைய மாட்டேன். இப்ப வாய்ட்டேன்னு சொல்லிட்டீங்களே, வாய்ட்டேன்னு சொல்லிட்டீங்களே. ஸ்கூல்ல இருந்து வரையில வந்து நான் அப்படியே ரிமோட்ட கையில எடுத்துக்குள்ள தச்சு போய் ஹோம்வொர்க் பண்ணு, தச்சு போய் அதை பண்ணும்பாங்க. அட கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ண முடியாதான்னு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு. ஏன் சார் வந்த உடனே எதுக்கு போய் ஹோம்வொர்க் பண்ணணும்? ஏன்னா கால் 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 உங்களுக்கு ரூம்குள்ள போய் உட்கார முடியாதா? இல்ல, எங்க வேலையும் கொஞ்சம் பார்க்கணும்ல. உங்க வேலையும் பாக்கலாம், பட் ரூம் குள்ள போய் பாக்கலாம்ல. எதுக்கு வெளியே வந்துட்டேன்? நான் என்ன வீட்டுக்கு வெளியில போய்க்கிறேன், நீங்க பாத்துக்கோங்க. இல்லை, எனக்கு ஒரு ஆறுதல், இவ்வளோ நாள் ஒன் வீக் ட்ராவல் நான் மட்டும்தான் இருந்தேன், இனிமேல் இவரும் இருப்பாருங்கிறது ஒரு ஹாப்பி எனக்கு. ஸ்கூல்ல இருந்து ஏறும் போது ஒரு 3:10 ஏறுவேன். வீட்டுக்கு எப்போ வருவீங்க? வீட்டுக்கு ஒரு சம்டைம்ஸ் 4:00 வருவேன், 4:30 வருவேன். என்ன பண்ணுவீங்க வீட்டுல வீட்டுக்கு வந்ததும்? வீட்டுக்கு வந்ததுமே நான் சோஃபால போய் உட்காருவேன், ஹான் அப்படியே படுத்துப்பேன். அப்புறம் வந்து டேப்லெட் தான் கேப்பா, அதுக்கு கால் இருக்கு வேணாம்பாங்க. அதுக்கு இந்த டேப்லெட் இருக்கோ, அப்புறம் இந்த என்னது இந்த காலுக்கு என்ன சம்பந்தம், டேப்லெட் சத்தமே வராது. இல்ல ஓகேனா பார்க் கீழ போய் விளையாடலாம் தான போவோம். கால் இருக்குன்னு உட்கார்ந்துருவீங்களா? லேட்டா
ஆக்சுவலி அவங்க அப்பா எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் ஈவினிங் பார்க்கு, நான் கூட்டிட்டு போக மாட்டேன், ஏன்னா டைம் சுத்தமா இருக்காது. அவர் டைம் கிடைக்கும் போதெல்லாம் அவர் கண்டிப்பா கூட்டிட்டு போவாரு, கீழே போய் விளாண்டு தான் வருவாங்க. அடுத்து அது முடிச்சோடனே வந்து அப்பா ஹீட்டர் போடும்பாங்க, ஆனா அவங்க சும்மா இப்படி உட்காந்து டிவியை தான் மாத்திட்டு இருப்பாங்க. நான் பிரஷ் பண்ணிருப்பேன், அப்ப போய் வந்து டிவி ஹீட்டர் ஆன் பண்ணும்பாங்க, அதுக்கு அவங்களே போக வேண்டியதான். பிரஷ் பண்ணிருக்கிறேன் எனக்கும், அவங்க சும்மா டிவி பாத்துட்டு இருக்கிற அவங்களுக்கும் வித்தியாசம் இல்லையா? வீக்கெண்ட் வந்து நான் அப்பப்போ எங்க கீழே பார்க் போலாமன்னு கேட்பேன், அதுக்கு சகிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து சகிச்சுட்டு இருக்க மாதிரி கூட்டிட்டே போக மாட்டாங்க, அவங்க திட்டுற ரொம்ப ஃபோர்ஸா இருக்கும், வெளியே வந்துதான் ஆக்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தான்னு வச்சுக்கோங்களேன், எந்த கிளாஸுமே இல்லைன்னா ஏதோ ஒரு பேப்பர் எடுப்பா, சிசர் எடுத்து கட் பண்ணிட்டே இருப்பா, இல்லை ஏதோ ஒன்று எடுத்து ஒட்டுவா, ஸ்லைம் எடுத்து போட்டு. இவள் விளையாடுறது டாய்ஸ் கிடையாது, கிச்சன்ல எல்லாம் வேஸ்ட் பொருளோ அதை எடுத்து வச்சுதான் விளையாடுவோம். நைட் வரைக்கும் விடுங்க, நைட் வரைக்கும் அது மட்டும் தான் பண்ணுவாங்க. எனக்கு பாவமா கேப்பாங்க, எனக்கு ஒரு 10 minutes மட்டும் கொடுங்க பிளீஸ். வாங்க சரி ஓகே பரவாயில்ல, நானும் ஏதாவது வேலையில இருக்கேன், சரி ஓகே ஆனா 10 minutes அப்புறம் எடுத்து பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிடுவேன், நானும் மறந்துடுவேன், மேடம் அப்படியே எஸ்கேப் ஆகி சொல்லக்கூடாதுங்கிறீங்களா? சரி அப்ப எப்பதான் பிராக்டிஸ் பண்ணுவீங்க? ஜென்மத்துக்கு பண்ண மாட்டேன். அப்ப கிளாஸ் போறதே வேஸ்ட் தானே? ஃபீஸ் கட்டுற உங்களை சொல்லணும், கிளாஸ் கட்டுற என்ன சொல்லணும். சரி எந்த கிளாஸ் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இன்ட்ரெஸ்டா எது போறீங்க சொல்லுங்க? டெஸ்ட் கிளாஸ் மட்டும்தான், ஆனா அன்னைக்கு மட்டும் தூக்கம் வருதுன்னு தூங்கிட்டேன். போட்டுட்டு அம்மா அப்பா வேலை வாங்குற திங்ஸ் அப்படின்னு போட்டு கீழே எல்லாம் அதை எழுதி வச்சிருக்கேன். என்னென்ன கீழே என்னென்ன இருக்கு? செவத்துல கீழே கட்டல் கடையில ஒட்டி வச்சிருக்கேன். வீட்டுக்கு வந்தோடனே வேலை வாங்குறங்க பாங்க அப்படின்னு எழுதி வச்சுட்டு செகண்ட் பாயிண்ட் அடுத்த நாள் கூட இல்ல, அதே நாள் தான் பக்தியும் வரும். அடுத்து வந்து பிராக்டிஸ் பண்ணு அதை எழுதிடுவேன். அடுத்து வந்து இந்த கிளாஸ் இருக்குன்னு செக் பண்ணுவாங்க அதை எழுதிடுவேன். அடுத்து வந்து விளையாடவே கூடாதும்பாங்க அதை எழுதி போட்டு, அப்புறம் வந்து டிவியே பார்க்க கூடாதும்பாங்க அதை எழுதி வச்சிருவேன். அவ்வளவுதானா? உனி நாளைக்கு என்ன வரும்? அதே டெய்லி இந்த நோட் பண்ணிட்டு இருக்கீங்களா? டெய்லி அது ஒண்ணு கூட மிஸ் ஆகல. இந்த டைம் வேற இதுல யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நீங்க அதிகமா டைம் ஸ்பென்ட் பண்றீங்களா இல்லையா? நான் மேக்ஸிமம் என்னால பண்ண முடியாது, பட் இவர் கண்டிப்பா பண்ணுவாரு. எப்பெல்லாம் கிடைக்குதோ கண்டிப்பா பண்ணுவாரு. உண்மையும் பேசணும், அதனால சொல்லுங்க அம்மா என்னன்னு. சரி ஓகே இப்ப எப்படி எடுத்துக்கலாம், அப்பா அம்மா என்னதான் இவங்க மேல இவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும், இவ்வளவு மைனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருந்தாலும், இதெல்லாம் பிளஸ்ஸா எனக்கு பண்றாங்க, அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னெல்லாம் செய்யறாங்க? ஜீரோவா? அப்படி அசிங்கப்படுறதா இப்படியே பேசிட்டு இருக்கா?
இல்ல கொஞ்சம் உண்மையும் பேசுங்க. நீங்க படுவது எப்படிங்கற ஷோ கிடையாது தமா. ஓகேவா? ஃபேக்ட் கொஞ்சம் சொல்லணும். நிறைய சொல்லுங்க. டெய்லி ஒரு கிளாஸ் அப்படின்போது என்னைக்காச்சும் நீங்க பார்த்து ரொம்ப கிளாஸ் இவ ரொம்ப அட்டெண்ட் பண்றா, கொஞ்சம் டயர்டா ஃபீல் பண்றதோ, இல்லனா உங்களுக்கே ஒரு பாவம் வந்துருக்குல்ல, சரி இருடா இருடா அம்மா கிட்ட கேக்குறேன். நீங்க என்னைக்காச்சும் அப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஆக்சுவலி வீக் டேஸ்ல பாத்தீங்கன்னா 1 hour தான் மேம் ஸ்பெண்ட் பண்ணுவா. ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறம் 1 hour தான், அதுக்கப்புறம் அவங்களோட ஆக்டிவிட்டி தான். பரதநாட்டியம் கிளாஸ் 10,000 எடுத்துருவாங்களே மேம் பாத்துட்டு இருப்பாங்க, எனக்கு தெரியாது. கிளாஸ் 1 hour தான் நடக்கும். நான் எப்ப ஃபீல் பண்ணுவேன்னா இந்த காம்படிஷன்ஸ் எல்லாம் போகும்போது அந்த சாட்டர்டே சண்டே கொஞ்சம் ஆக்குப்பை ஆயிரும். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே அவளை ஃப்ரீயாக வச்சுக்க முடியலன்னு நினைப்பேன். பட் அதில் பார்த்தீங்கன்னா அந்த டைட்டிலோ இல்லை அவார்டோ வாங்கி டேலி பண்ணிடுவா. பட் அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அவளுக்கு இப்போ தெரியல. பட் இது ஸ்கூல் மேகசின்ஸ்ல இவன் நேம் வரதும் இல்லை வெளியில் வந்து நிறைய பேத்துக்கு தெரியறதும் வச்சு பார்க்கும்போது மேபி ஃபியூச்சரில் ஷி மே ஹவ் சம் நாலேஜ் போட்டுட்டுங்கிறத எங்கள் தாட்டு. அந்த டைமில் மட்டும்தான் நான் ஃபீல் பண்ணுவேன். மற்ற நாளெலாம் அவளுக்கு கொடுக்க வேண்டிய டைம் லிபரலாக அவள் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கா. பட் ஸ்டில் ஷி வாண்ட் மோர் டைம். ஏன்னா குழந்தையாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு தானே இயல்பாகவே அதிகமாக இருக்கும். ஸோ அது கொஞ்சம் மாறி மாறி தான். ஓ என்னைக்காச்சும் நீங்க அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது வந்து கம்மியா இருக்கு அப்படின்ற நான் அம்மா கிட்ட பேசுறேன். நான் அதை ஃபீல் பண்றேன். ஏன்னா நாங்க ரெண்டு பேருமே அம்மாவோட ஃபீலிங் சொல்லுவாங்க. இப்போ நான் பேசுறேன். ஓகே ஸ்பென் பண்றது ஓகேவா? நாங்க ரெண்டு ஏதா தப்பா பேசினா கிளி கிளி வந்து அது முடிஞ்ச பிறகு அப்புறமே பேசிக்கலாம். ஓகே நான் 1 இயர்க்கு அப்புறமே பாத்தீங்க 1 இயர் வரைக்கும் இவ பிறந்து ஒரு 6 months வந்து நான் ஜாப் ஜாயின் பண்ணிட்டேன். 6 months இன் சென்ஸ் சொல்ல போனால் 5 months 5th month நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆரம்பிச்சிட்டேன். 6th monthலேருந்து ஆஃபீஸ் டைரெக்டாக போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 6 months வந்து மாற்றி மாற்றி மாமியார் வந்து பார்த்துக்கிறது இல்லை எங்கள் பாட்டி வந்து பார்த்துக்கிறது அந்த மாதிரி பண்ணோம். பட் ஆஃப்டர் 1 year அவங்களையும் எங்களால் டிஸ்டர்ப் பண்ண முடியல. ஒரு 1 year கொண்டு போய் இவங்க வீட்டில் விட்டுட்டோம். அம்மா தான் பார்த்துக்கிட்டாங்க. அப்போ நான் அம்மா தான் கூப்பிடுவேன், அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்டெண்டில் இவளே ஃபோன் பண்ணி அழுக ஆரம்பிச்சிட்டா எப்போ வருவீங்க அப்படிங்கிறது. அது கொஞ்சம் ஃபீல் ஆக ஆரம்பிச்சு தான் நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல டேல நம்ம கூட இல்லைனாலும் நைட் நம்ம கூட இருக்கிற மாதிரி பார்க்கணும்னு டே கேரில் கொண்டு விடணும்னு பிளான் பண்ணேன். பட் அந்த டைமில் டே கேரில் ஏன் விடுறீங்கன்னு எல்லாருமே திட்டினாங்க தான். பட் எங்கள் சூழ்நிலை என்னன்னா 1 week அவளை பிரிஞ்சு வீக்கெண்டு போய் பார்க்கறதுக்கு பதிலாக அட்லீஸ்ட் எண்ட் ஆஃப் தி டேயாவது நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு தாட் எங்களுக்கு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 1 week நாங்கள் ரெண்டு பேருமே அழுதுனா கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவள் அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டா. முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோம். ஆப்வியஸ் இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறங்காட்டிக்கு உங்களுக்கு ஈவினிங் 8 to 9, 9 to 10 இந்த மாதிரி மல்டிபிள் கால்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 6 to 7 வந்து கால்ஸ் இல்லாத மாதிரி பிளான் பண்ணிக்குவோம். வீக்லி அட்லீஸ்ட் 5 days போக முடியினாலும் அட்லீஸ்ட் ஒரு 2-3 days வந்து கீழே பார்க் போவோம். ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுறக்கு டைவ் ஒர்க்கு ஹார்ட் ஒர்க் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்ஸ் எல்லாம் இவங்க கூட சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இருப்போம். பட் அதுவும் பத்தலை. இன்னொரு நீங்க அவளுக்கு அவளுக்கு பத்தவே இல்லை கூடவே இருக்கணும் அப்படின்றது பார்த்துட்டு இருக்கா. உங்களுக்கு இது ஓகேவா இல்லை இன்னமும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நாங்கள் ஃபுல் டே வந்து ஸ்பெண்ட் பண்ண தான் பிளான் பண்ணுறோம். பட் சுச்சுவேஷனால மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறோம். அது இல்லாமல் சிங்கிள் சைல்டுங்காட்டிக்கு இவங்களுக்கு அந்த இது மிஸ் ஆகுது. சிங்கிள் சைல்டுங்காட்டி அவள் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறா அப்படிங்கிறது ஃபீல் பண்ணியிருக்கோம். பட் நான் மேக்ஸிமம் அந்தளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணதில்லை. பட் இவர் கண்டிப்பாக எப்போல்லாம் லைட்டாக கேப் கிடச்சாலும் இவ்வளோ கூப்பிட்டு குறைச்சி தான் பேசுவார் எல்லாம் பண்ணுவார். பட் நான் எனக்கு டைம் கிடச்சா நான் குக்கிங் ஆக்டிவிட்டி இப்படி தான் போவேன். பட் அதுவே அவங்க பத்தலைன்னு ஃபீல் பண்ணுறாங்க. நாங்கள் தான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அம்மா பண்ணுற மிஸ்டேக்லாம் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னா என்ன பனிஷ்மெண்ட் தருவீங்க? ஒன்று தான் ஒரு பனிஷ்மெண்ட். ஒன்று ரெண்டு பேத்துக்கும் சேர்த்து எந்த காலத்துக்கு போய் உட்காரக்கூடாது. அதிகமா அம்மா அப்பா கண்டிப்பா உங்களுக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஹாப்பியா இருங்க. ரொம்ப தேங்க்யூ சார். ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச்.